हरे राम राम हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। नमो नम सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः, नमो नम सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञान वैराग्य संपूर्णान् हरिभक्ति परायणान् पूर्वाचार्यान् अहं वंदे संप्रदाय प्रवर्तकान्। लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुना मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। यो नित्यम् अच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहतस्थ वितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे भृतरपणिराड्भोगपर्यङ्कभागे मुद्रा निद्रा मुद्राभिरामं कटिनिकटशिरःपार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। மற்றொன்றும் வேண்டாமனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கடலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோயாமுன சூனவே எத்கடாட்சைக்க லக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதர சதா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणत क्लेशनाशाय गोविंदाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्व पाप प्रणाशनं प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परम्। श्री हरये नमः श्री हरये नमः श्री हरये नमः। गोपिका जीवन स्मरणं सद्गुरुनाथ महाराज की। शिवपत्यान भगवान श्री हरि नम प्रेमिक वर्गन माधुर सखी समेत प्रेमिक वर्ग ठाकुर जी नोड़िया गुरु परम कृपयालुम नम सद्गुरुनाथर महारण्यम श्री श्री मुरलीधर स्वामी जी नोड़िया और अपार कृपयालुम इंद्र इवत्तोराव दिनाल नमक तिरुमालयोड अनुभवम अदिले नेत्रे दिनम आळ्वार இந்த பதினாறாவது பாசுரத்துல தன் சுயசரித்திரத்தை தான் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னோம். சூதனாய் கழ்வனாகி தூர்தரோடி செய்த காலம் மாதரார் கயல் கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்து வேலை போதரே என்று சொல்லி குந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. சூதனாய் கழ்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் அப்படின்னு சொல்றார். இன்று தினமே சொன்னோம் எப்படி திருமண்டங்குடியில இந்த கிராமத்துல
இப்படி பூர்வசிக்க அந்தன குலத்துல பிறந்து விப்ரநாராயணன்ற பெயரோட சகல சாஸ்திரங்களையும் படிச்சு சாஸ்திரத்தோட சாரம் அப்படிங்கிறது பகவத் கைங்கரியம் தான், பகவானுக்கு தாசியம் பண்றது தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுல ஸ்ரீரங்கநாதன் கிட்டேயே அப்பேற்பட்ட ஒரு ஈடுபாடு ஏற்பட்டதுனால ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அந்த இடத்துல ஒரு இடம் வாங்கிட்டு அங்க ஒரு தோட்டத்தை அழகா நந்தவனத்தை அழகா அமைச்சுட்டு அந்த நந்தவனத்துல வரக்கூடிய புஷ்பங்கள் அந்த புஷ்பங்கள்லையும் அப்படி பார்த்து 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 காலத்துக்கு ஏற்றது போல பூக்கள் எல்லாம் அந்த இடத்துல வர வச்சு அப்படியா அந்த தோட்டத்தை பார்த்துட்டு அதுல வர புஷ்பங்களை சேகரிச்சு அது அழகா மாலை கட்டி பெருமாளுக்கு நித்தியம் அதை சாத்துறத ஒரு கைங்கரியமா வச்சுண்டு அதோடு இல்லாம பள்ளி எழுச்சி பண்றது அப்படின்னு அவருக்கு அந்த தோட்டம் தோட்டம் விட்டா பெருமாள் பெருமாள் விட்டா தோட்டம் அப்படின்னு அந்த கைங்கரியம் பெருமாள்னு வாழ்க்கையில வேற எந்த சிந்தனையுமே இல்லாம அப்படியே இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அப்பதான் சொல்றார் எப்படி பெருமாள் நம்ம நேற்று தினமே சொன்னோம் இப்படி ஆழ்வார்கள் சரித்திரத்துலாம் வரக்கூடிய இப்படிப்பட்ட சம்பவங்களை இன்னும் எப்படி பக்தி பண்ணார் ஆழ்வாருங்கிற அவர் சரித்திரத்துல போய் இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டக்கூடாது. திரும்பி திரும்பி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஆழ்வார்கள் அப்படிங்கிறவா எல்லாருமே நித்திய சூரிகள், பகவானோட பரமபதத்துல நித்தியவாசம் பண்ணக்கூடியவர்கள், நம் பொருட்டு கீழே இறங்கி வந்திருக்கா. எப்படி ராமபீரா அத்தனை கஷ்டங்கள் பட்டார் அப்படின்னா வனவாசம் போனால் கஷ்டம் பட்டார், சீதா பிராட்டியே தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்னா அதுக்காக ராமர் பகவான் இல்லைன்னு ஆயிடுமா? ராமர் வந்து தன் சரித்திரத்தை அப்படி அமைச்சின்றார், ஏன்னா கஷ்டப்படும் பொழுது கூட தன் வாழ்க்கையில நினைக்க முடியாத துக்கங்கள்லாம் வரும்போது கூட இப்படி தர்மத்திலிருந்து நழுவாம இருக்கணும். அதனால்தான் ராமர் சரித்திரத்துல ரொம்ப ஆச்சரியம், தன் விஷயம்னு வரும்பொழுது ராமபீரான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், மத்துவா கிட்ட அத்தனை கருணையோட இருப்பார். அதுதான் அகல்யா சரித்திரத்தையும் எடுத்து பார்த்தா அகல்யைக்கு அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணார் ராமபீரான். ஆனா இன்னொரு பக்கம் சீதா பிராட்டி நிர்தோஷம் நிர்தோஷமானவள் அப்படிங்கிறது அப்பட்டமா பிரத்யக்ஷமா அவருக்கும் தெரியும், தேவிக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், அத்தனை பேர் சாட்சி அதுக்கு. அப்படி இருந்த போதிலும் சீதா பிராட்டிய சேர்த்துக்கிற விஷயத்துல எவ்வளோ ஒரு கடின ஹிருதயத்தோட தன் ஹிருதயத்தை அப்படி வஜ்ரமா வச்சுண்டு பாராமுகமா இருந்து சீதா பிராட்டி தானே அக்னி பிரவேசம் பண்ணி தன்னுடைய ஒரு தூய்மையை வந்து நிரூபிச்சுட்டு தான் ராமர் வந்து நிரூபித்த பிறகுதான் ராமர் வந்து ஏத்துண்டார் அப்படின்னு காட்டிட்டு இந்த பக்கம் முதல்ல என்ன காட்டுறாருன்னா தோஷம் பண்ணவள் தெரிஞ்சேதான் தப்பு பண்ணான்னு தான் சொல்றார் வால்மீகியே. தேவராஜ குசூகலா அப்படின்னு அப்படி இந்திரன் ஏமாத்திட்டான் இருந்தாலும் இவள் ஏமாந்தாள் அப்படின்றது தெரிஞ்சுதான் ஏமாந்தாள் அப்படின்னு தெரிஞ்ச போதிலும் பாத தூளியால சரண ரஜ மகிமா மேஜானி அப்படின்னு மீனாமாதா பாடுறது போல ஒரு கணத்துல அவளை உத்தாரணம் பண்ணாருன்னு மட்டும் இல்லாம உத்தாரணம் பண்ணிட்டு அவ காலிலே வளர. அப்ப இந்த பக்கம் அப்படி ஒரு கருணை, இந்த பக்கம் அப்படி ஒரு கடினம் அப்படின்னா தன் விஷயம்னு வரும்பொழுது குருநாதர் சொல்லுவார் ராமச்சரித்திரத்துல தன் விஷயம்னு வந்தா டே டு த லெட்டர் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட பண்ணிக்காம அப்படி எதிர்பார்ப்பார், ஆனா நம்ம நம் விஷயத்துல அப்படி கருணையோட இருப்பார். அப்ப ராமபிரான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே என்னன்னா அவர் அமைச்சின் இருக்கார், ஏன்னா சௌக்கியமா இருக்கும்போது ஒருத்தர் தர்மத்துல இருந்தா நம்ம எல்லாம் என்ன கேட்டுருவோம், அவருக்கு என்ன அவரு பகவான், அவருக்கு என்ன அவரு ராஜாவா இருக்கார், அவருக்கு வாழ்க்கையில ஒன்றும் கஷ்டமே இல்லை, அப்படி இருக்கும்போது யார் தர்மத்துல இருக்க முடியாது அப்படின்னு கேட்டுருவா. அதனால என்ன பண்ணார், ரொம்ப இளம் வயசுலயே அவருக்கு இருபத்தி நாலு வயசுலயே அப்பவே காட்டுக்கு போறா மாதிரியும் அந்த வயசுல அப்படி கஷ்டப்பட்ட மாதிரியும் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய பொசிஷன், ராஜாவா சக்கரவர்த்தியா இருக்க வேண்டியவர் ஒரு ஒரு ராத்திரிக்குள்ள எல்லாம் மாறி நடு ரோட்டுக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரித்திரம் அப்படி அமைச்சின்றார். ஏன் அப்படின்னா அந்த நிலையில கூட எப்படி தர்மத்துல நிக்கணும்னு காட்டுறதுக்கு தான் இல்லையா. அதே மாதிரிதான் ஆழ்வார்கள் சரித்திரமும் எடுத்து பார்த்தா அவர்கள் காட்டு நமக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக இந்த விஷயங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதுவும் பகவான் தான் அப்படி இயற்றுறான், அவன் தான் டைரக்டர் இவளோட ஒரு கதைக்கு, அவன் தான் வந்து இயக்குனரா இருக்கான். இல்ல பகவான் தான் இத நானே அந்த ஆழ்வாரை கொஞ்சம் அப்படி தள்ளிட்டு திரும்பி அப்படி சேர்த்துக்கிறதுக்கான ஒரு உபாயம் பண்றான். ஒரு நாளைக்கு நம்ம விப்ரநாராயணர் இந்த தோட்டத்துல இப்படி மத்தியான வேலையில வேலை பண்ணிட்டு இருக்கார். அப்ப பக்கத்துல உறையூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடியவள் தேவதேவி அப்படின்னு ஒரு பேரழகி, அவள் தாசி, ஆனா அவ அழகுல மயங்காதவாளே கிடையாது, தேவதாஸ்திரி போல இருப்பாளாம், அதனாலே அவளுக்கு தேவதேவி அப்படின்னு பேரு. அப்பேற்பட்ட ஒரு அப்சரசுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அழகு, இப்படி ஒரு தெய்வீகமான ஒரு அழகு அவகிட்ட அப்படி இருக்காள் அவள். அவ வந்து எல்லா தாசியா இருக்கிறதுனாலே அங்கங்க எங்கெல்லாம் பணக்காரர்கள்லாம் இருக்காளோ ராஜசபைகளுக்கு எல்லாம் போவாள், நாட்டியக்காரி அவள், நாட்டியங்கள்லாம் ஆடி
அதுக்கு நிறைய சம்மானங்கள்லாம் வாங்கிட்டு அப்படியா வருவாள். அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு குடும்பம் கூட வச்சுட்டு இருக்கா, இந்த மாதிரி கூட கூட்டிட்டு போய் எல்லாம் பண்றதுக்கு அவதான் அதுல வந்து முக்கியம். அவளுக்கு சேவை பண்றதுக்கு 10 பேர் கூட இருக்கா. அப்படி ஒரு நாள் அவள் எங்கேயோ ஒரு ராஜ சபைக்கு போய் ஏதோ நாட்டியங்கள்லாம் ஆடி பல விதமான பரிசுகள்லாம் வாங்கிட்டு அப்படி திரும்பி வந்துட்டு இருக்கும்போது இந்த இந்த வழியா நம்ம விப்ரநாராயணர் தோட்டம் போட்டிருக்காரு, இந்த தோட்டம் போட்ட வழியா வராள். இப்படி வரும்போது ரொம்ப வெயிலா இருக்கு. இந்த தோட்டத்தை பார்த்தா அந்த சோலைகள் ரொம்ப அழகா இருக்கு, நிறைய புஷ்பங்கள்லாம் இருக்கு, மரம் செடி கொடிகள்லாம் இருக்கு, நல்ல பெரிய இடம் அது. அதனால அவன் நினைச்சாள் இங்க கொஞ்ச நேரம் நம்ம நிலப்பாரிட்டு போகலாம்னு. கூட வந்த சகிகள் அவளோட எல்லாம் பரிசாரகர்கள் எல்லாம் கூட இருந்தாலும் எல்லாரோடையும் கூட்டிட்டு அவள் அந்த தோட்டத்துக்கு வந்தாள். அந்த ஒரு ஓரமா ஒரு பெரிய மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கா, இடப்பாடிட்டு இருக்கா. இந்த பக்கம் செடிகள் எல்லாம் பார்த்துட்டு விப்ரநாராயணர் அதுக்கு பாத்தி எல்லாம் கட்டிட்டு தண்ணி விடுற தண்ணி பாய்ச்சலமானு பாத்துட்டு தோட்ட வேலைகள் அதையெல்லாம் களையெல்லாம் எடுக்கணும் இல்ல ஈஸி இல்லையே, அந்த வேலைகள் எல்லாம் மத்தியான வேலையில அவர் பார்த்துட்டு இருக்க. இப்ப இத்தனை பேரோட கூடி வந்திருக்கா பேரழகி, அப்படியே நின்று அங்க உட்காந்துருக்கும் போது சும்மா இல்லாத எல்லாரோடையும் பேசிட்டு ஒரே கலகலகலான்னு சிரிச்சுண்டு அவள் கையை அப்படி ஆட்டும் போது வளையல்கள் எல்லாம் புழுங்கிறது அப்படி சப்தங்கள்லாம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கா. அவ கூட அவளோட தங்கம் இருக்கா. அப்படி பேசிட்டு இப்படியே அந்த சோலைய பார்த்துட்டு இருக்கும்போது விப்ரநாராயணர் யுவாவா இருப்பார், அதி தேஜஸ்வியா இருப்பார், அப்பேற்பட்ட சாஸ்திரஜர், அப்பேற்பட்ட பக்தர், அப்படி ஒரு பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அது முகத்துல தெரியாம இருக்குமா, அதனால அவரை பார்த்தாலே அப்படியே ஜொலிக்கிறார். இவ இவ சுத்தி இப்படியே பார்த்துட்டு இருந்தவள் இவ கண்ணு அவர் மேல பட்டுது. இவ இப்படி இருந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரே ஒரு க்ஷணம் கூட யாரா இருந்தாலும் பெரிய பேரழகி வரணும்னு இல்ல, யாரோ ஒரு கூட்டமா ஒரு 4 பேர் வந்தாலே யார் இங்க வந்திருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்போம் இல்லையா, ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து யாரு. ஆனா இந்த இடத்துல விப்ரநாராயணன் எப்படி இருக்கார், அது சட்டையே பண்ணலையாம். ஏதோ 4 பேர் நம்ம தோட்டத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே, அவரை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தாவா எதுவும் தோட்டத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லாத வரைக்கும் அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். அவருக்கு அது திரும்பி யாருன்னு பாக்கணும்னு கூட தோணல, அப்படி ஒரு மும்முரமா கைங்கரியத்துல இறங்கி இருக்கார். அப்படியே அதுவே கண்ணும் கருத்துமா பண்ணிட்டு இருக்கார். இவள் அவரை பாத்துட்டே இருக்கா, பாத்துட்டே கொஞ்ச நேரம் சிரிக்கிறா கத்தி கத்தி, அதாவது யாரோட அட்டென்ஷன் வேணும்னா இன்னும் அதிகமா சிரிப்பா இருக்கா, அப்படி எல்லாம் கொஞ்சம் அதிகமா எல்லாம் கத்தி எல்லாம் சிரிச்சு பாக்குறா, சிரிச்சுட்டு அவரை பாக்குறா. அவரா அந்த பக்கமே திரும்பல. அப்ப அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது வரைக்கும் அவரை பத்தி பேசல, அவர் யாருன்னு கேட்கல. அவள் வந்து இப்படி அவரை திருப்பி அவரை அவளே அட்டென்ஷனை கெயின் பண்ணி இப்படி பேசிட்டு நினைச்சவள் அது எதுவுமே ஆளேன்னு உடனே அப்ப கேக்குறாள், இது யார், அது யாரு இங்க இப்படி பண்றது வேலை, நம்ம இத்தனை பேர் இங்க இருக்கோம், இப்படி ஒரு அழகி நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன பக்கம் திரும்பாம அவர் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு, அது யாரு அப்படின்னு அவர் தங்க சொன்னாள். நினைக்கிற மாதிரிலாம் அவர் இல்ல, அவர் விப்ரநாராயணன் அவருக்கு பேரு, அவர் தோட்டம் தான் இது, அவர் தோட்டம்னு சொன்னா கூட அவருக்கு இருக்காது, இது பெருமாள் தோட்டம், அதுல அவர் வந்து கைங்கரியம் பண்றார். இந்த இடத்துல இந்த தோட்டத்துல வர புஷ்பங்கள்லாம் பொறிச்சு அவர் தான் நம்ம ரங்கநாத பெரிய பெருமாளுக்கு பெருமாளுக்கு எல்லாம் அவர் தான் வந்து மாலை தொடுத்து போடுறார். இந்த கைங்கரியம் பண்றவர் மகா பெரிய வைஷ்ணவர், பாகவதோத்தமர், நம்மள மாதிரி அல்பர்கள் எல்லாம் பார்க்க மாட்டா, அவள்லாம் வந்து பகவான் கிட்ட ஈடுபட்டிருக்கா, பரமபுருஷன் கிட்ட ஈடுபட்டிருக்கா, யாருமே பர பர ஜென் பர ஜென்மங்கள் யாரையுமே பார்க்க மாட்டா, வேற யார் பக்கமே அவளுக்கு சொன்னாள். தேவதேவி சொன்னாள், இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பக்தி இருக்கு, பெருமாளை தவிர யாரும் தெரியாது, அதெல்லாம் யாருமே ரொம்ப நல்லவாதான், எது வரைக்கும் நான் சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இல்லையா, ஏதாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது பண்ணாம இருந்தாதான் அது பெரிய விஷயமே தவிர, எதுவுமே வாய்ப்பே கிடைக்காம இருந்தா எல்லாருமே நல்லவாதான் அப்படிதான் இருப்பா. ஆனா இப்படி பார்த்தா ஏதோ பக்தர் பக்தர்லாம் இருக்கார், பக்தி இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், ஆனா என்கிட்ட மயங்காம இருப்பார்ல நீ சொல்ல முடியும். யாரா இருந்தாலும் இது லோக இயற்கை, இது ஒரு அழகா ஒரு பெண் இருந்தாள்னா யுவாவா அவர் இருக்கும்பொழுது அவருக்கு மனசுல ஈர்ப்பு ஏற்படதான் ஏற்படும்னு இவ சொல்ற. அப்ப அவள் சொல்றா, தங்க சொல்றாள், அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது, நீ சொல்றது உண்மை, சாமானிய ஜனங்களுக்கு இப்பேற்பட்ட பக்தர்களுக்கு அது உண்மை கிடையாது, நீ தலகீழ தொங்கினாலும் உன்னோட அழகுனால எல்லாம் அவனை அவரை மயக்க முடியாது அப்படின்னா. உடனே தேவதேவிக்கு இப்படி ரெண்டு பேரும் பேச 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 அது வாக்குவாதமா போய் ஒரு பந்தியமா போயிடுச்சு. அவன் என்ன பண்ணா, இதுல மாட்டின்றவர் விப்ரநாராயணன், அவர் பாட்டு தேமேன்னு இருந்தார். இவா ரெண்டு பேருக்கு ஏதோ பேச்சுவாக்கு வந்து அதுல ஒரு சண்டையா போய் உடனே தேவதேவி சொன்னா, பார்த்து விடலாமா, ஒரு பந்தயம் வைக்கிறேன், நான் என் அழகான அவரை மயக்கி என் வசப்படுத்திடுவேன், ஒரு 6 மாச காலத்துக்குள்ள நான் அவரை என் வசப்படுத்தல அப்படின்னா நான் உனக்கு ஜென்மத்துக்கு அடிமை ஆயிடுறேன்,
ஜென்மாக்கு அடிமை. ஆனா அதுவே நான் அவரை வசப்படுத்திட்டேனானால் நீ எனக்கு ஜென்மத்துக்கு அடிமை. தங்க சொன்னால் அவளுக்கு நல்ல நம்பிக்கை. அவ சொன்னால் நிச்சயமா அந்த பந்தயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், ஒரு நாள் அவரை மயக்கவே முடியும் அப்படின்னு பந்தயம் வச்சுட்டேன். தேவதேவிக்கு அது அவளுக்கு வந்து கர்வம் இல்லையா, அவளுக்கு அழகுல அப்படி ஒரு கர்வம், அது எப்படி வந்து அங்க அப்படி சொல்லலாம்னு. உடனே அங்கேயே இவ கிளம்பி போனவா, இவ என்ன பண்ணா எல்லாரையும் அவ ஊருக்கு அமைச்சிட்டு தேவதேவி மட்டும் அங்க தங்கிட்டான். தங்கி அவன் நகைகள்லாம் போட்டுட்டு இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் கைக்கு கொடுத்துட்டு அவன் தங்க கிட்ட கொடுத்து நீ எடுத்துட்டு போயிடு, நான் வசப்படுத்திட்டு உனக்கு சேதி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தாள். கொடுத்து என்ன பண்ணா, ஒரு சாதாரணமா ஒரு ஒரு புடவை, ரொம்ப சாதாரண புடவை, பட்டு வஸ்திரங்கள்லாம் இல்லாம ஒரு அப்படியே லைட்டா காவி மாதிரி உனக்கு கட்டிண்டு, துளசி மாலைகள்லாம் போட்டுண்டு, திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டு, அப்படியே ரொம்ப தீனமா ஒரு நாளைக்கு இது சொல்ற நம்மளுடைய விப்ரநாராயணர் இப்படி தோட்டத்துல வேலை பண்ணும்பொழுது வேலை பண்ணி அவர் புஷ்ப மாலைகள்லாம் தொடுத்துண்டு பெருமாள் கோயில் பக்கமா போகும்போது என்ன பண்ணா, அவள் வழியில மறிச்சு காலில் நமஸ்காரம், யாராவது நமஸ்காரம் பண்ணா அவளை அதிக்கிரமிச்சுட்டு போக கூடாது, அது மரியாதை கிடையாது. அதனால யாரும் நமஸ்காரம் பண்றாளே ஒரு கஷணம் நிறுத்தினார், இல்லாத போனா அவர் அவளை சட்டையே பண்ணியிருக்க மாட்டார். எதிர வந்தாலோ கூப்பிட்டுருந்தாலோ அவ பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாலோ இவர் திரும்பியே பார்த்திருக்க மாட்டார். ஆனா அவ நமஸ்காரம் பண்ணதுனால ஒரு கஷணம் நிறுத்தினார். அவ நமஸ்காரம் பண்ணிட்டே எழுந்துக்காம அப்படியே குனிஞ்ச தலையோட விண்ணப்பிக்கிறாள். கண்ண அப்படியே ஜலத்தோட அப்படியே பெருகிறது அவ கண்ண கண்ணீர். ஏன் அப்படின்னா நாட்டியக்காரி தானே, அவளுக்கு நடிக்கிறதுலாம் ரொம்ப நல்லா வரும், அதனால நல்ல நடிகை அவள், அப்படிதான் ராஜாக்களெல்லாம் வசப்படுத்துவா. அந்த மாதிரி இவர்கிட்ட அப்ப ஆனா அவளுக்கு தெரியும் எங்கெந்த இடத்துல எப்படி நடிக்கணும்னு. அவ தங்க சொன்னது ஒண்ணு உண்மை, அது இவளுக்கும் புரியறது என்னன்னா, அவ இருக்க மாதிரி போனானா அவர் ஏத்துக்க மாட்டாருன்னு தெரியும். அதனால இவளே வேஷம் போட்டுன்னு தானே போறா, தன்னை மாத்திண்டு தன் ஒரு பக்த மாதிரி காமிச்சுண்டு. ஆனா பொய் சொல்லல, என்ன பண்றா அப்படி கால போய் விழுந்து அப்படியே பிளபள பிளபளான்னு கண்ணீர் விட்டு அழுது அவ சரணத்தை நினைச்சு கை குபிச்சுட்டு சொல்றாள், நான் மகா பாபி, நாட்டம் பாப்பம் யாரும் பண்ணதில்லை, நான் ஜென்மா பிறந்ததுல இருந்து பாப்பம் பண்ணியிருக்கேன், நீ ஜென்மாவே பாப்ப ஜென்மா, ஒரு தாசி குலத்துல பிறந்தேன் அப்படிங்கிற உண்மைய சொல்றாள். நான் ஒரு தாசியா தான் இருக்கேன், நான் இப்படிதான் நாட்டியம்தான் ஆடிட்டு இருக்கேன், எல்லா இடத்துலயும் நான் அப்படி இருக்கேன், ஆனா எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை, உங்க எனக்கு இப்படி உங்களை மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு பகவானுக்கே நான் அர்ப்பணிச்சுக்கணும்னு எனக்கு இருக்கு, ஆனா என்னை ஏத்துக்கிறவா யாரும் இருக்க மாட்டேன், உங்களை மாதிரி யாராவது ஒரு பக்தர் எனக்கு அபயம் கொடுத்தாதான் உண்டு, நான் ஏதோ ஒரு மூலையில இருக்கேன், ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு இங்க தோட்டத்துல இவ்வளவு வேலை பண்றேனே, உங்களுக்கு ஏதாவது ஒரு கூட அதை மண்ணு வெட்டி கொடுத்தேனா தூக்கி போடுறதோ, இல்ல ஏதாவது ஒரு பக்கம் இந்த பக்கம் நீ வந்து அதை சுத்தம் பண்ணுனா அதை சுத்தம் பண்றதோ ஏதோ பண்றேன், நீங்க என்ன சாப்பிடுறதுல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் சாப்பிட்டுட்டு எனக்கு வேற எந்த சுகமும் வேண்டாம், எனக்கு எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், என்கிட்ட இருந்த பைசா அதை அத்தனையும் கொடுத்துட்டேன், எதுவுமே என்கிட்ட இல்ல, நான் இப்ப அப்படியே இப்படி பக்தையா மாறணும்னு ஆசைப்படுறேன், நீங்க தான் அபயம் கொடுக்கணும் அப்படின்னா இழகி போயிடுத்து மனசு விப்ரநாராயணருக்கு. இப்ப நினைச்சா உண்மையா அவர் பண்ண தப்ப சொல்லி தான் வாழ்ந்த வாழ்க்கைய சொல்லி திருந்தணும்னு ஆசைப்படுறவாள முடியாதுன்னு சொல்லிட்டா அவளுக்கு திருந்தறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுமே அப்படின்னு கருணையினால, இந்த கருணையினால மாட்டிக்காதவாளே கிடையாது மாயையில, அது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் இல்லையா. அவர் என்ன பண்ணாரு, அந்த கருணையினால சரி நீ ஏதோ இந்த தோட்டத்திலே ஏதாவது கொஞ்சம் வேலை பண்ணிடுற அப்படின்னு தோட்டத்துல ஒரு ஓரமா அவளுக்கு ஒரு அவ எங்கேயும் அவளுக்கு இடம் தான், அதுவும் குடிசையெல்லாம் கட்டிலாம் கொடுக்கல, அவள் அப்படியே அவளே சொல்றான் அப்படியே வெள்ளையே இருந்துக்கிறேன், நீங்க என்ன போடுறேன் ஒரு வீட்டு நாய் வாசல்ல இருக்க மாதிரி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் தானே பேசுறா. அதனால அவளை அப்படியே தோட்டத்துல ஏதாவது கைங்கரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவளும் பண்ண ஆரம்பிச்சாள். இவரும் அவளை விட்டார், அவருக்கு கோவில பிரசாதம் கொடுக்கறதுல கொஞ்சம் இவளுக்கும் கொடுத்தார், இவளும் சாப்பிட்டாள், அவர் பாட்டு பண்ற கைங்கரியும் பண்ணிட்டே இருக்கார், அவருக்கு ஒன்னும் இதுல வித்தியாசம் ஏற்படல. ஆனா நித்தியம் நித்தியம் பார்த்து பார்த்து பேசி பழகி இப்படி பழகினதுனால அவகிட்ட ஒரு கரிசனம் அவருக்கு வந்துடுச்சு, யாரோட ஒரு நாய்க்குட்டி தெருல போற நாய்க்குட்டியை நம்ம வளர்த்தா கூட அதுகிட்ட நமக்கு ஒரு பாசம் வந்துடும் இல்லையா, அதுக்கு நாலு நாள் சோறு போட்டா அது வேற எங்கேயாவது பக்கத்து நாய் வந்து கத்தித்துன்னா அந்த தெரு அந்த நாயை போய் நம்ம விரட்டும், இது நம்ம நாய் அப்படின்னு தோணி போயிடும், அதுக்காக வீட்டுக்குள்ள விடமாட்டோம், இருந்தாலும் அந்த ஒரு அன்பு வந்துடுறது இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு அவருக்கு அப்படி அவர் அன்பு உள்ளேந்து வருதுன்னு அவருக்கே தெரியாம ஒரு அன்பு வந்துருக்கு அவகிட்ட. அப்போ ஒரு நாளைக்கு திடீர்னு நல்ல மழை ஜோன்னு கொட்டுறது, அவள் வெள்ள அப்படியே அந்த மரத்தடியில ராத்திரி நெடுங்கிட்டு இருக்கும்பொழுது இவருக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது அவளை பார்த்தா. உடனே இன்னைக்கு ஒரு ராத்திரி பரவாயில்ல நீ வந்து உள்ள குடிசையிலே ஒரு ஓரமா இருந்து போ அப்படின்னு உள்ள விட்டதுதான் தாமதம், அவள் அந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தான் ஒரு காத்துன்னு இருந்தா இல்லையா. அதனாலதான் பாகவதம் திரும்பி திரும்பி சொல்லும், பலவான் இந்திரிய கிராமஹா
வித்வாம்சம் அப்படி கர்ஷதி அப்படின்னு. விளையாட்டு கூட யார் வந்து ஆன்மீகத்துல நம்ம ரொம்ப தீவிரமா இருக்கோமோ, யார் வந்து நம்ம நம்மளோட கேரக்டர் நம்ம வந்து ஜாக்கிரதையா வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதுக்கு பாகவதம் நம்ம சாஸ்திரங்களே சொல்றது இந்திரியங்கள்ல வந்து நம்ப கூடாது. எத்தனைதான் எவ்வளவு வருஷம் இந்திரியங்களை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாலும் அது எப்ப நம்மளை ஏமாத்தி நம்மளை கவுத்துடும் அப்படிங்கறது நம்மளால அது வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது. அதாவது அவ்வளோ ஒரு, அதனாலதான் பாகவதத்துல ரிஷபதேவ சரித்திரம், ரிஷபதேவர் சாட்சாத் பகவானுடையவே அம்சம் இல்லையா. அவர் சின்ன, அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு, அவர் பகவானுடைய அம்சம்னு சொல்லும் பொழுது பாகவதமே சொல்றது, அவர் குழந்தையா இருக்கும் பொழுது இந்திரனுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டு அவ தேசத்துல நாபி இருந்த, நாபி தான் அவர் அப்பா, ரிஷபதேவரோட அப்பா, நாபி மகாராஜாவோட தேசத்துல வருஷம் இல்லாம பண்ணிட்டு, மழை இல்லாம பண்ணிட்டான் இந்திரன். அப்படி இருக்கும்பொழுது குழந்தை ரிஷபதேவர் அப்படியே வெள்ள தவழ்ந்துட்டு போய் மேகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாராம், கிடகர் இடி இடிச்சுது, மழை கொட்டிட்டு. அப்புறம் இந்திரன் பயந்துண்டு என்ன பண்ணலான்னா, ரிஷபதேவர் பெருசானதுக்கு அப்புறம் தன் பொண்ணு ஜெயந்திய கல்யாணம் பண்ணி கொடுத்து, இப்படி பிள்ளைதான் இல்லைன்னு வயிற்று படத்தை விட இவனை மாப்பிளையே ஆக்கிக்கலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி, கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் தன் பொண்ணுக்கு. அப்பேற்பட்டவர், அவருக்குதான் 100 குழந்தைகள், மூத்தவர் பரதர், பரத யோகீஸ்வரர், அதுல 9 பேர் நவயோகிகள், அப்புறம் 81 பேர் அப்பேற்பட்ட வந்து அந்த விற்பனர்கள், அப்பேற்பட்ட ஒரு பிராமணர்கள். அப்படி இருந்தா இப்படியா இருந்த ரிஷப எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறமா அவதூத்தரா கிளம்பி அப்பேற்பட்ட ஞானியா அப்படியே கர்நாடக தேசங்கள்ல காவேரி தீரங்கள் எல்லாம் அங்கதான் காடுகளை சஞ்சாரம் பண்ணிட்டு அப்படி யோகேஸ்வரரா இருந்தான்னு சொல்லும் போது சுகர் சொல்றார், அப்படி இருந்த அப்பேற்பட்ட ஒரு சர்வம் வாசுதேவமயம் அப்படிங்கிற ஒரு ஞானத்தோட இருந்தாக இந்த அஷ்டமகா சித்திகள்லாம் அவரை தேடி வரும்போது சீனத தள்ளினார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே பரீட்சித்து கேட்கிறார், எதுக்கு அவர் வந்து அஷ்டமகா சித்திய பார்த்து போய் பயப்படணும், அவர் தான் அப்பேற்பட்ட ஞானியா இருக்காரு, அவர் அது என்ன பண்ணிடும், எப்ப ஞானம் வந்துடுதோ அதுக்கப்புறம் அவர் அது என்ன பண்ணிடும், அப்ப அது அவர்கிட்ட இருந்தா அதுல ஒண்ணும் அவருக்கு பயம் இல்லையே. ஏன்னா வழக்கமா ஆன்மீகத்துல நம்ம வந்து ஆன்மீக பிரயாணத்துல நம்ம அப்படி இறங்கும் பொழுது ஏதாவது முன்னேற்றம் அடையணும்னு நினைச்சா குருநாதர் எப்பவுமே சொல்லுவார், ரொம்ப ஜாக்கிரதப்படுத்துவார், சித்திகள் எல்லாம் மாட்டிக்க கூடாது அப்படின்னு. இப்ப நம்ம குருநாதர் கிட்ட இருக்கோமோ அந்த மாதிரி ஆபத்து நமக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னா சித்திகள் அந்த அளவுக்கு நம்ம ஒரு இம்ப்ரூவ் ஆயிருந்தோம்னா கூட, இப்ப இந்த சித்திகள்லாம் எதுக்கு பகவான் வச்சிருக்கான், ஒரு மைண்ட் ஸ்டோன் மாதிரி, நம்ம எவ்வளவு சாதனை பண்றோமோ அது சரியா இருக்கா இருக்கா சரியான பாதையில போறோமான்னு தெரியறதுக்கு அங்கங்க மைல் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ், இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ்னு. அந்த மாதிரிதான் சித்திகள்லாம் முன்னேற முன்னேற இந்த விஷயத்த, அதாவது நம்ம யோக சாஸ்திரங்கள்லாம் படிக்கும்பொழுது ஆசன சித்தி அப்படின்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டே இருந்தா அதுல ஒரு சித்தி ஏற்படும், ஆசன சித்திங்கிறத தவிர அதுக்கு ஒரு சித்தி ஒண்ணு வரும். இந்த லகிமா மகிமா கரிமாலாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த அஷ்டமாசிரி 18 சொல்றாரு பிரித்து சொல்லும்பொழுது அதுல ஒண்ணு வரும். யமம்ன்றதை நம்ம சித்திச்சா அதுக்கு ஒரு சித்தி வரும், நமக்கு நியமங்கள்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சா அதுக்கு ஒரு சித்தி வரும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே சித்திகள், ஏன்னா டு ஷோ தட் வி ஆர் ஆக்சுவலி பிராக்டிசிங் இட் ப்ராப்பர்லி அண்ட் வி ஆர் இம்ப்ரூவிங் அப்படிங்கிறதுக்காக. அப்ப குருநாதர் சொல்லுவார், அதெல்லாம் மைல் ஸ்டோன்ங்கிறது வி ஹாவ் டு ரிமெம்பர், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இறங்கும் போது அப்படி ஒரு சித்தி வந்துடுச்சு, ஏதோ நம்ம 4 ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சொல்றதை பறிச்சுடுத்துனாலே நம்மளால அதே அந்த எக்ஸைட்மெண்டே கண்டெயின் பண்ணிக்க முடியாது. நான் வந்து இப்படி சொன்னேன், அப்படி ஆயிடுச்சு, நான் சொன்னேன் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால குருநாதர் சொல்லுவார், அது வந்து அதுல மாட்டிக்கவே மாட்டிக்காம ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் போறதுங்கிறது பெரிய விஷயம். குரு கிருபைக்கு அடியில நம்ம இருந்துட்டு அவர் கிரேஸ் நெட்ல இருந்துட்டு நம்ம சாதனைகள்லாம் பண்ணோமானா அப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு ஏற்படும் பொழுதும் அந்த சித்திகள் நமக்கு தெரியாத மறைச்சுடுவார், இப்ப நமக்கு இந்த டேஞ்சர் வராது. ஆனா ரிஷபதேவருக்கு அப்படி ஒரு அத்தனை அத்தனை ஒரு ஞானத்தை அடைஞ்சு ஏன் அவர் வேண்டாங்கிறான்னு சொல்லும் போது சுகர் சொல்றார், ஏன் அப்படின்னா, குறியா கரி சித் சக்கியம் மனசி கனவசித்தே மனசூடாது. ஒரு கண்ட்ரோல் இந்திரியங்கள் இருந்தாலும் எப்ப கவுத்து விடும்னு நமக்கு தெரியாது. ஒரு க்ஷணம் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டோம்னா எத்தனையோ வருஷம் பண்ண தப்பஸ் எல்லாம் ஒரு க்ஷணத்துல விரயமா போயிடும், அப்படி பண்ணிடுமா அப்படின்றனால அவங்க ஜாகிரதையா இருக்காங்க. பாகவதத்திலேயே ஒரு கதை பின்னாடி நாமஸ்கந்தத்துல வருது,
சௌபரின்னு ஒரு மகரிஷி, அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் அவருக்கு. வெள்ள லோகத்துல எங்கேயாவது இருந்துட்டு தபாஸ் பண்ணோம்னு ஆரம்பிச்சா கூட யாராவது கண்ணெதிர்க்க வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிட போறோமேனு யமுன ஜலத்துக்கு உள்ள உட்கார்ந்துட்டு ஜலஸ்தம்பம் பண்ணி கண்ணை மூடிண்டு பல 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 வருஷ காலங்கள் அப்படியே ஒரு தியானத்துல ஒரு சமாதியில் அப்படியே இருக்க, ஒரே ஒரு நாள் நடுவுல கண்ணை திறந்தார். கண்ணை திறக்கும்போது அழகா ஒரு குட்டி மீன் ஒண்ணு வந்தது. இந்த குட்டி மீனை பார்த்து இது ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு ஒரு சொன்ன தோணித்தவருக்கு. அப்ப அதை விட பெரிய மீன் ஒண்ணு வந்தது. இந்த குட்டி மீனோட அம்மா மீன் வந்தது, அதோட தங்க மீன் வந்தது, அதுக்கப்புறம் அப்பா மீன் வந்தது, அப்புறம் தாத்தா மீன் வந்தது, பாட்டி மீன் வந்தது. இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணித்து, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையில, இப்படி ஒரு குடும்பத்துல இல்லாம எவ்வளவு அழகா இருக்கு இந்த குடும்பத்தை பார்த்தா அப்படின்னு ஒரு க்ஷணம் தோணி அத்தனை வருஷம் பண்ண தப்பு டக்குனு எழுந்தார். நேர போனார், மாந்தாத்தா கிட்ட போனார், ஒரு பொண்ணை கொடுன்னு கேட்டார். இவர் வந்து பல, அதாவது நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கையில கை வச்சாலே கையெல்லாம் சுருங்கி போயிடுது. இவர் பல வருஷ காலம் தண்ணிக்குள்ள உட்காந்து தப்பஸ் பண்ணா இவர் மொத்த உடம்பு எப்படி அப்படியே வயசாகி அப்படியே உடம்புல இந்த சதைகள் எல்லாம் அப்படியே சுருங்கி போய் பார்க்கவே நல்லாவே இல்லை. அதனால தான் நினைச்சான், ஏதாவது பொண்ணை கொடுத்தா என்ன பண்றது, 50 பொண்ணு அவருக்கு, என்ன பண்ண, நீங்களே அரண்மனை உள்ள போங்கோ, அந்த புறத்துக்கு போங்கோ, 50 பேர் இருக்கா, யார் உங்களை பண்ணிக்கிறேங்கிறாலோ பண்ணிக்கோங்கன்னு அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொன்னார். இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவர் என்ன பண்ணார், இத்தனை வருஷம் தபஸ் பண்ணார் இல்லையா, அந்த தபஸ் எல்லாம் வச்சுண்டு அவரு தன்னையே ஒரு யோகி தானே, யோகேஸ்வரர் தானே, தன்னையே ரொம்ப இளம் வயதா ரொம்ப அழகா ஆக்கிண்டு அந்த புறத்துக்கு போனார். 50 பேரும் சண்டை போடுறானா, நான் இவர்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். 50 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்றோமே சௌபரி மகரிஷியே, பகவானுக்கு என்ன அது பெரிய ஆச்சரியம், சௌபரி மகரிஷியே 50 உருவம் எடுத்துட்டு 50 பேரை கல்யாணம் பண்ணிட்டு 50 வீட்டுல 50 குடும்பம் நடத்திட்டு இருந்தாராம். அப்புறம் ஒரு நாள் தோணித்தான், என்ன எப்படி இருந்தோம் நமக்கு, என்ன இப்படி போச்சு புத்தி அப்படின்னு தள்ள அடிச்சுண்டு எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போனார். இவாளாமும் பின்னாடியே போனா எல்லாரும் அவர் பகவான் அடைஞ்சார், இவாளாமும் அவரோட தங்கத்தினால பகவான் அடைஞ்சார் அப்படின்னு சரித்திரம் முடியறது. ஆனா ஒரு க்ஷணம் தானே, ஜடபரதர் சரித்திரம் பரத யோகீஸ்வரர் ஒரு மான் குட்டி, ஒரு கருணையினாலதானே அந்த மான் குட்டி எடுத்து வச்சுட்டார் அந்த மான் குட்டி கிட்ட. ஆனா அப்படி ஏதோ ஒரு க்ஷணம் அது அது பாவம் அம்மாவை இழந்திருக்கே இது தவிக்கிறதே அப்படின்னு நினைச்சுட்டு அந்த குழந்தை அதை எடுத்துட்டார். அது வரைக்கும் கரெக்ட் தான், ஜஸ்டிஃபைடு தான், ஐயோ நம்ம அப்படி அது கிட்டே வரக்கூடாது, அது செத்து போட்டோம் அப்படின்னு வரக்கூடாது, கருணையோடு அதை எடுத்துட்டது வரைக்கும் சரிதான். ஆனா என்ன பண்ணிருக்கணும், குருநாதர் அழகாஸ்வர் அது வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நாள் பார்த்துட்டு கா எல்லாம் எல்லா மானையும் காட்டுல அத்தனை மான்கள் இருக்கு, யாரா வளர்த்துட்டா இருக்கா, யோசிக்கேட்டா பண்ணிட்டு இருக்கா, மான்கள்லாம் தானா வளரும் இல்லையா, அப்ப காட்டுல அத்தனை மான் கூட்டம் இருக்கு, ஒரு மான் கூட்டத்தோட விட்டு இருந்தா இது பாட்டு போயிருக்க போகுது, அதை எடுத்து பகவான் நம்ம கிட்ட இதை கொடுத்துருக்கான், நம்ம தான் இதை பாத்துக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஹரின ராஜகுமாரன் ஒரு பேரை வச்சு அதை கொஞ்சி கூத்தாடி இவர் அதை எப்பதான் தோல்லையே போட்டுண்டு அப்படி ஒரு பந்தம் ஏற்பட்டுடுது இல்லையா. என்ன ஆச்சுன்னா பண்ணதெல்லாம் நீங்க போய் எடுத்து அது வரைக்கும் எப்படி பண்ண அப்படின்னு சொல்றது, அப்படியே கார்த்தால போய் அந்த கண்டகி நதியில அப்படி இறங்கி அந்த ஒரு எல்லாம் நித்திய கர்மாக்கள் பண்ணோம் இல்லையா, பண்ணும்போது தீர்த்தத்தை அப்படி கையில ஒரு துளசி அப்படி கையில எடுத்துட்டு மனசுல ஒரு தியானம்னு பண்ண ஆரம்பிச்சாருன்னா கார்த்தால 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல அப்படி ஆரம்பிச்சாருன்னா சாயங்காலம் 7 மணிக்கு தான் கண்ணை திறப்பாராம், கையில துளசி எல்லாம் வாடி போயிடும். அப்படி ஒரு தியானத்துல இருந்தவர் அடியோட அந்த தியானத்தை விட்டார். கண்ணை மூடிண்டா அவருக்கு என்ன தோன்றது அப்படின்னா, மான்குட்டி நம்மளை பாக்குறதா இல்ல அது என்ன பண்றது அப்படின்னு ஒரு கண்ணால் திறந்து அது என்ன பண்றதுன்னு பாக்குறது, இப்படியா அது கிட்ட மனசு போயிடுது இல்லையா. அதுதான் ஆழ்த்து சுத்தநாராயணர் கதையும். ஏன் அப்படின்னா தூ கருணையால அவளை உள்ள கூப்பிட்டவர் அவ வந்து தன் அழகாலையும் தன் இளமையாலையும் அவளை வசப்படுத்திட்டாள். அது அது வரைக்கும் அது இல்லாத அதோட அனுபவம் இல்லாத வரைக்கும் தான் அது ஏற்பட்ட உடனே அவருக்கு அதுல ஒரு ருச்சி ஏற்பட்டு அவகிட்டே மாட்டின்ட்டார். இந்த அளவுக்கு அப்படின்னா தோட்டத்துல பாக்குறது அவ என்ன பண்ணா இத்தனை நாள் தோட்டத்துல இருந்துட்டு இவரு கூட கைங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தவள் அவன் வசம் ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ அவரை வீட்டுக்கே கூட்டின்னு போயிட்டா. ஏன்னா தங்க கிட்ட காட்டணும் இல்லையா வசப்படுத்திட்டோன்னு, வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டா. அவரும் பின்னாடியே போயிட்டார், தோட்டத்தை மறந்தார், பெருமாளை மறந்தார், பீங்கிரத்தை மறந்தார், எல்லாத்தையுமே விட்டுட்டார். அவளை என்ன பண்ணா கொஞ்ச நாளைக்கு எல்லாருக்கும் ஷி ஹாஸ் டு ப்ரூவ், எல்லாருக்கும் வந்து அவ காட்டணும், காமிச்சுட்டாள் இவர் வசப்பட்டுட்டாருன்னு. மத்தபடி அவளுக்கு இவர்கிட்ட எந்த விதமான உண்மையான பாந்தவியமோ உண்மையான ஒரு அன்போ எதுவுமே கிடையாது. ஏன்னா இவர்கிட்ட எதுவுமே கிடையாது, அவள் நாட்டியக்காரி, அவள் எப்பவுமே யார் பணக்காராளோ யார் கிட்ட பைசா இருக்கோ அவ கிட்டதான் போவானே தவிர ஒண்ணுமே இல்லாத வச்சுட்டு அவளுக்கு என்ன பிரயோஜனம். அதனால அவர் என்ன பண்ணா விப்ரநாராயண வீட்டை விட்டு துரத்திட்டா. துரத்தினா இவருக்கு என்னன்னா
அது மனசு வந்து என்ன பண்ணும், ஏதாவது இந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட்ல அது மாட்டி நிறுத்தினா அதுல இருந்து அதால வெளியே வர முடியாது, அப்படியே லாக் ஆயிடும் அந்த விஷயத்துல. அதனால அவருக்கு சுத்தமா, ஏன்னா இப்ப எல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றா எவ்வளவு சத்தியம் என்னன்னா, எப்பவுமே கெட்ட விஷயங்களுக்கு மனசு எப்படி இருக்குமா அப்படியே வல்குற மாதிரி பிடிச்சுக்குமா, நல்ல விஷயங்கள்லாம் எப்படி இருக்குமா சொல்றாவா டெஃப்லான் மாதிரி இருக்கும். நல்ல விஷயங்கள்லாம் என்னன்னா இத்தனை வாட்டி பண்ணாலும் அது ஒரு கிஷம் ஒட்டு அது ஒட்டவே ஒட்டாது, நான் ஸ்டிக்கா இருக்கும். ஆனா அதுவே கெட்ட விஷயம் ஏதாவது கிடைச்சிடுதுன்னா மனசு என்ன பண்ணும், அப்படியே வல்குறம் ஈஸியா எடுக்க முடியாது இல்லையா, அவனுக்கு போய் கட்டியா பிடிச்சிப்போம். அந்த மாதிரி இவருக்கு அவ இவரை வெளில தள்ளிட்டா இவரால போக முடியல, அவ வீட்டு வாச திண்ணிலேயே படுத்துண்டு யார் தேவதேவனை யார் பூஜை பண்ணிட்டு இருந்தாலோ அவர் தேவதேவனை மறந்தார், தேவதேவி தேவதேவி தேவதேவின்னு இவர் பின்னாடியே நயந்தார். அவர் சட்டையே பண்ண மாட்டேங்கிறார், கதவு திறக்க மாட்டேங்கிறார், நாய நடத்துற மாதிரி கூட நடத்த மாட்டேங்கிறார். ஆனா அவருக்கு அப்ப கூட அவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு போகல, அப்படியே அழுதுண்டு திண்ணையிலேயே படுத்துட்டு இருக்கார். இப்படி இப்படி கைங்கரம் பண்ணியிருக்கார் பெருமாளுக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அதே கத்தியா இருந்து அதெல்லாம் இப்படி வீணா போகும். யார் பண்ணதுமே பகவான் வந்து அந்த முதலே நம்ம சொல்லும்போது சொன்னோம், கிளேஷபூரி அல்பசாராணின்னு லோகத்துக்கு பண்ற விஷயங்கள், லௌகிகர்களுக்கு பண்ற விஷயங்கள்லாம் அதுல பண்றதும் சமம், அதுக்கு பலனும் மட்டமே தவிர, பகவானுக்கு நம்ம அல்பமா பண்ணாலும் ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய சாயத்தே மகதோபயாத்து அப்படின்னு பகவத் விஷயமா நம்ம அல்பமான ஒரு தர்மங்கள் பண்ணா கூட அது பகவான் பெருசா வச்சுட்டு விடமாட்டான்னு தானே பகவானுடைய கிருபை. அப்ப இப்பேற்பட்டதா இருக்கும், இப்பேற்பட்ட கைங்கரை மன்னவராக இருக்கும் பொழுது இவர் அப்படி தவறி போயிட்டார், அந்த பக்கம் போயிட்டாருன்னு போது பெருமாள் கண்டுக்காமே இருக்கார், கண்டுக்காமே இருக்காருன்னா பெருமாள் பெருமாளா இருக்கார், அவருக்கு சாட்சியா இருக்கிறது தான் பழக்கம். ஏன்னா ஏ யதாமா பிரபத்யந்தே மெய்யற்கே மெய்யனாவான், பொய்யற்கே பொய்யனாவான் அப்படின்னு பகவானுக்கு என்னன்னா, என்கிட்ட நீ வந்து ஈடுபாடோட இருந்தா நான் உங்ககிட்ட ஈடுபாடோட இருப்பேன், உனக்கு விட்டு போச்சா நான் விட்டுருவேன் அப்படின்னு கூட இருப்பாராம். அப்ப பெருமாள் அப்படி இருக்க இந்த பக்தன் இப்படி வழி தவறி போக நடுவுல யாரா ஒத்தர் இவா ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து வச்சு பெருமாள் கிட்ட போய் அந்த சொல்றத பத்தி இருக்கணும் இல்லையா, அந்த புருஷாபாரம் பண்றதுக்குதான் எப்பவுமே தாயார் இருக்கான். ஏன் ஒரு ஜீவன் மகாதுஷ்டனான ஒரு ஜீவன் கூட தெரியாம கோயிலுக்குள்ள வந்துட்டானா, அப்ப குருநாதர் அழகா சொல்வார், நங்கம் ஹரே புலக பூஷணம் ஆஷ்டியந்தி பிருங்காங்கமேவ முகுணாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிர பாங்கலீனா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா அப்படின்னு கனகதாராசவம் சொல்லும் பொழுது, அங்க மார்புல திருமார்புல உட்கார்ந்துட்டு இருக்காள் திருவானவள், எதுக்காக அப்படின்னா துஷ்ட நேரா வந்தா பட்டினு இப்படி திரும்பி பெருமாளை அப்படி கண்ணால பாப்பாளாம், அவள் அவள் மார்புல அப்படி கொஞ்சம் நகுந்தாலே பெருமாளுக்கு அப்படியே உடம்பு சிலிர்க்குமா, நமக்கு சிலிர்க்குதுன்னா நம்ம கண்ணை மூடிப்போம் இல்லையா, அதுக்குதான் அவ பண்றாள். டக்குன்னு கண்ணை மூடிக்கும் போது இவன் யாரு வந்திருக்கான் என்ன துஷ்டன்னு கண்ணுக்கு தெரியாம அவனுக்கு கிருப்பு பண்ணுங்கோ அப்படின்னா பண்ணிடுவாரான், அவர் கண்ணை மறைச்சிடுவாளாம் தன்னுடைய ஒரு பிரேமையினால. ஏன்னா அந்த ஜீவன் அப்படி காப்பாத்தணும், நம்ம அப்படி காப்பாத்தணும்னு ஒரு கருத்து இல்லையா. அதனால பெரிய பெருமாள் கிட்ட ஒரு நாள் கேட்கிறார், நம்ம குழந்தை நமக்கு இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா அந்த குழந்தை இப்ப எங்கேயோ அப்படி எல்லாத்தையும் மறந்து இப்படி எதுலயோ மாட்டின் இருக்கான், தடுக்காடு கொள்ள வேண்டாமா அப்படின்னா உடனே அதுக்கு பெருமாள் சொன்னார், அவன் அந்த சுகத்துக்கு ஆசைப்பட்டுட்டு போறான், நான் என்ன பண்றது, அது ஒரு பிள்ளை ஒரு குழந்தைக்கு நல்ல ஜுரம் இருக்கு அது ஐஸ்கிரீம் ஆசைப்பட்டதுன்னா அம்மா கொடுத்துருவாளா, அப்ப அது அது ஆசைப்பட்டது கொடுக்குறேன் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரியானா கொடுப்பாளே தவிர அம்மா அப்படி கொடுப்பாளோ சொல்றாள். அவருக்கு தெரியாத ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது அது அவர் அப்படிதான் பண்றாருன்னு விட முடியுமா, நீங்க தடுத்தாட் கொள்ள வேண்டாமா அப்படின்னார். உடனே அதுக்கு பெருமாள் சொன்னார், எப்ப உன் மனசுல அந்த குழந்தை பொருட்டு உனக்கு ஒரு இரக்கம் வந்திருக்கோ தயை வந்துடுதோ தானா நடந்துடும் அப்படின்னார். உடனே தாயார் விட்டுட்டாள், இது எப்ப நடந்தது அப்படின்னா இந்த சம்பாஷணையே நம்பெருமாள் இப்படி வெளில வராரு இல்லையா ஊர்வலமா இப்படி புறப்பாடாயி இப்படி வெளில வந்துட்டு இருக்கும்பொழுது அப்ப திண்ணையில தேவதேவி வாசல்ல அப்படி அழுது இருக்கிறத பார்த்து பிராட்டிக்கு அப்படியே துக்கமா இருக்கான். ஏன்னா இது பெருமாள் தாயாரா அப்படி வரும்பொழுது அப்ப கூட நிமிந்து கூட பாக்கலையாம் விபிரநாராயணர், ஒரு இப்படி வராளே பெருமாள், ஏன்னா அப்படி பார்க்காதவாளா பாக்குறதுக்கு தானே பெருமாள் புறப்பாடே வரார், அப்ப கூட ஒரு திரும்பி கூட பாக்கலையாம். நினைச்சு வேதனைப்பட்டு சொல்ல, பெருமாள் உன் ஹிருதயத்துல எப்ப அப்படி ஒரு தயை உண்டாயிருக்கும், அவர் வந்து அதுவே திருத்திட்டு வந்துடும்னு சொன்னார், சொல்லிட்டு சும்மா இருப்பாளா, எப்படி நடக்கும் அதுங்கிறது இவர் மூலமா தானே நடக்கணும். அதனால அன்னைக்கு என்ன பண்ணாள் பெருமாள், அவர் தங்கிட்ட இருந்த ஒரு தங்க வட்டில் கோவில்ல இருந்தே எடுத்துட்டார், ஒரு 14-15 வயசு பையனா அத்தி சுந்தரனா புவன சுந்தரனா கிளம்பினா நடுராத்திரி 12 மணிக்கு போய் தேவதேவி வீட்டை போய் பெருமாள் கட்டுறார்.
ஏன்னா ஆயிரம் தான் சொன்னாலும் வந்தியத்துக்கோ போட்டிக்கோ ஏமாத்துறதுக்கோ அவ என்ன பண்ணாலும் அவளுக்கு கொஞ்ச காலம் விப்ரநாராயணோட சம்பந்தம் கிடைச்சது இல்லையா, அந்த சத்சங்கம் அவளுக்கு வீணா போகாது. அந்த சத்சங்கம் அவளுக்கு வீணா எப்படி போகும்? அதனால ஏன்னா இவரோட இவருக்கு இருந்த பக்தி சத்தியம் தானே. குருநாதர் சொல்லுவா, சில பேர் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அப்படி நாமா சொல்லுவா, அப்படி பாகவதம் படிப்பா, ஆனா அவகிட்ட சில தோஷங்கள்லாம் பார்த்தா குருநாதர் சொல்லுவா அந்த அப்ப அந்த பக்தியும் இல்லையா அப்படின்னா, அந்த பக்தியும் உண்மைதான் அந்த தோஷமும் உண்மைதான், ரெண்டுமே இருக்கும். அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும், அதுக்கு நம்ம நேரம் கொடுக்கும். அப்ப விப்ரநாராயணருக்கு இருந்த பக்தி சத்தியம் தானே, அதனால அவரோட சம்பந்தம் சத்சங்கம் தானே இவளுக்கு. அதனோட ஒரு பாக்கியமா என்ன கிடைக்கிறது அப்படின்னா, நான் சொல்றார் இவர் இவ பெருமாள் போய் கதவு தட்டினோடே நடுராத்திரிக்கு கதவை திறக்கிறாள். திறந்து பார்த்தா அத்தி ஆச்சரியமான ஒரு சுந்தர ரூபம் எதிர நிக்கிறார். சின்ன பையனா அவளுக்கு ஒரே என்ன ஒண்ணுமே புரியல அவளுக்கு. இத்தனை மணிக்கு இந்த பையன் எப்படி இங்க வந்தான், கையில தங்க வட்டில், அது தேவதைகிட்ட கொடுத்த உடனே உள்ள வாரும்னு நினைச்சார். உனக்கு ரொம்ப ஜாஸ்தி இது, நான் வெளில வந்து தர்ஷனம் கொடுக்கறதே பெரிய விஷயம், இல்ல உனக்கு உள்ள வேற வரணுமா, அது உனக்கு விப்ரநாராயண சம்பந்தம் இருக்கிறதே பெரிய விஷயம். அவர் சொன்னார், நான் விப்ரநாராயண் வீட்டு வேலைக்காரன், இந்த வட்டில வச்சுக்கோ, விப்ரநாராயண கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவே போயிட்டார். உடனே விப்ரநாராயண எழுப்பினால் அவர் சொன்னால் இங்க உள்ள வரலாம்னு. உடனே ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இல்லையா, இவ புத்தி எப்படி மாறிட்டு, ஏன் திடீர்னு கூப்பிட்டா, இத்தனை காலமா வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கோம் கூப்பிடல, இன்னைக்கே கூப்பிட்டா ஏதாவது தோணணுமோ இல்லையோ, இந்த காமத்துக்கு லஜ்ஜ இல்லைன்னு சொல்லுவான். இந்த மாதிரி அவருக்கு வெள்ள இத்தனை பேர் பாக்குறாளே, நம்ம இப்படி அழுதுட்டு இருக்கோமே, லோக்கமே பார்த்து சிரிக்கிறதே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கூட இல்லாம இருந்தவருக்கு அவ கூப்பிட்ட கஷணம் எப்படி கூப்பிட்டா, எப்படி மனசு மாறினா, அதெல்லாம் ஒண்ணு யோசிக்கல, பட்டு நிகழ்ந்தார், உள்ள போனார், ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அப்படி இருக்க அடுத்த நாள் கார்த்தால கௌசல்யா சுப்ரஜா ராமா புத்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமானிக்கம்னு பிரபோதனத்துக்கு பெருமாள் கதவு திறந்தா தங்க வட்டியில காணும், வட்டியில காணும் அப்படின்னு உடனே ராஜாக்கு போய் சொல்லிட்டார். ராஜா உடனே எல்லாரும் விட்டு சிப்பாய்கள்லாம் விட்டு அங்க இங்க இங்க அங்க எல்லாத்தையும் தேடுறார். அப்ப இதோ ராஜ சேவகன் வீட்டுல ஒருத்தர் வேலை பண்ணுவானா, அவளேதான் தேவதை வீட்டுல வேலை பண்ணுவானா, இந்த சேவகர்கள்லாம் தேடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அப்ப சொல்றாள், நான் அந்த தேவதேவி வீட்டு கட்டில் கீழே ஒரு வட்டில பார்த்தேன், அதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு. உடனே இவ எல்லாரும் போய் தேவதேவி வீட்டுல போய் சர்ச் பண்ணா அவ மறைச்சுலாம் வைக்கல, அவளுக்கு இது திருட்டுதும் தெரியாது, இது பெருமாள்னு தெரியாது, யாரோ கொண்டு கொடுத்தாதனால அவ பாட்டு டிஸ்பிளே பண்ணிதான் வச்சிருக்காள். இது பார்த்த உடனே இது வந்து பெருமாளுடையது, எப்படி கிடைச்சது அப்படின்னு அவளை அரெஸ்ட் பண்ண போறா. உடனே அவ சொல்றாள், எனக்கு தெரியாது, இது விப்ரநாராயணோட ஒரு தாசன் வேலைக்காரன், இது கொடுத்து விப்ரநாராயண சேர்த்துக்கோன்னு சொன்னார் அப்படின்னு உடனே விப்ரநாராயண பிடிச்சார். விப்ரநாராயணனுக்கு இதெல்லாம் நடந்ததே தெரியாது, அவருக்கு இது விஷயங்களே தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ராஜா ரெண்டு பேரையும் கூப்பி விசாரிக்கும் போது இது இவ கிட்ட இருந்தது சத்தியம், அவள் சொன்னது சத்தியம் அப்படின்னும் போது விப்ரநாராயணரை கைது பண்ணி சிறையில் அடைச்சுட்டார். ஆனா அந்த அண்டிக்கல வச்சிருக்க விசாரணைக்காக, என்ன அவருக்கு பயம், ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் எப்பேற்பட்ட பக்தரா இருந்தா, ஒரு ஒரு வழி தவறி போயிருக்காருங்கிறதுனால அவர் பண்ண பக்தியில அவருக்கு சந்தேகம் இல்லை. இப்பேற்பட்டவர் ஒரு சாது, இப்ப கூட இவ்வளவு காலம் அவ வாசத்தினில உட்காந்து அழுதுட்டு இருந்தாரே தவிர எதையும் திருடல, அவர் எங்க கோவிலுக்கே வருதில்ல, கோயில் பக்கமே வர்றது நிறுத்தியாச்சு, அவர் அவர் எங்க எடுத்திருப்பார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால அவர் வந்து ராஜா வந்து இந்த தண்டனையும் கொடுக்காம இதுக்கு என்ன இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பெருமாளையே நினைச்சிட்டு தியானம் பண்ணிட்டு அவர் தூங்குறார். தூங்கும் போது சொப்னத்துல பெருமாள் தர்சனம் கொடுத்து சொல்றார், நான் தான் விப்ரநாராயணனுக்காக ஒரு சின்ன பையனா போய் என்னோட வட்டில கொண்டு போய் நான் கொடுத்தேன், அவன் படுற கஷ்டம் எனக்கு தாங்கல, என் பொருட்டு எனக்காக அத்தனை கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான், அதனால அவனோட ஆசைக்காக நான் இதை பண்ணேன், அதனால அவனை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ பெருமாள். உடனே அடுத்த நாள் எழுந்து போய் ராஜா விப்ரநாராயண் காலில் விழுந்து சொல்றார், பெருமாள் உங்களுக்காக அப்படி பரிஞ்சுட்டு வந்திருக்கார், பெருமாளுக்கு உங்ககிட்ட அப்பேற்பட்ட பிரேம இருக்கும், உங்களை போய் சிறையில அடைச்சனேன்னு விட்ட உடனே பெருமாள் தனக்காக ஒரு பொன்வட்டில அவனே வந்து கொடுத்தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அவர் எண்ணங்கள் எல்லாம் மாறிட்டு நாள் தன் வாழ்க்கை எப்படி பெருமாள மறந்து இப்படி வாழ்ந்தோமே, யாருக்கோ ஆட்பட்டு இப்படி இருந்துட்டோமே நினைச்சுட்டு கதறி கதறி அழறார். அப்ப அவருக்கு பச்சாதாபம் ஏற்படுறது, நினைக்கிறார் இதுக்கு ஏதாவது ஒரு பாஷத்தம் இருக்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணார், அங்க ஊர்ல இருந்த பெரிய பாகவதாள்லாம் போய் கேட்டார் இதுக்கு என்ன பிராய சித்தம் அப்படின்னு. அப்படி கேட்ட உடனே அவருக்கு அதான் ஒரு பாபம் பண்ணா அதை நம்ம வாயால சொல்லி அதுக்கு இந்த பாபம் பண்ணேன்னு சொல்லி அதுக்கு பிராய சித்தம் வந்து நம்ம கேட்டுக்கணுமா, அதனால அவர் என்ன பண்ணா அதன் வாயால் தான் இனி வரைக்கும் பண்ண பாபங்கள் எல்லாம் சொல்லி
அவன் எனக்கு என்ன பிராயசித்தம் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னார், ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயஷ்சித்தம் மனிஷிபிஹி நிர்ணீத பகவத் பக்த பாதோதக நிஷேவனம் அப்படின்னு, எல்லா சமஸ்த விதமான பாபங்களுக்கும் ஒரே பிராயசித்தம், மகத்தான பிராயசித்தம் பாகவதாளுடைய பாதத்தை அலம்பி அந்த பாதோதகத்தை நம்ம எட்டுண்டோமானால் அதுதான் சகல பிராயசித்தம் அப்படின்னு உடனே அடுத்த கட்சணமே அவர் எல்லா பாகவதாளுக்கும் பாத பூஜை பண்ணி அவர்களோட பாதோதகத்தை எடுத்துண்டார். அன்னிலேருந்து தன்னை அவர் கூப்பிட்டுக்கிறதே பாத ரேணுவா தன்னை பாவிச்சுண்டார். அதனால பகவத் பாகவத பாத ரேணு அப்படின்னு தன்னை பாவிச்சுனதுனால தொண்டர் அடி பொடி வார் அப்படின்னு விப்ரநாராயணன் இல்லை, என் குலத்தினால எனக்கு ஒரு ஒரு மேன்மை இல்லை, இப்படி பாகவதாளுக்கு நான் பண்ணக்கூடிய கைங்கிறதுனால்தான் எனக்கு மேன்மை அப்படின்னு அவர் தொண்டடிப்புடி ஆழ்வார் ஆனார். அதை இங்க சொல்றார், சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடி செய்த காலம் மாதரார் பயல் கண் என்னும் மலையுள்பட்டு அழுந்து வேனை போதரே என்று சொல்லி உந்தியில் புகுந்து தன் பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே அப்படின்னு சூதனாய் கல்வனாகி, சூதாட்டம் அப்படிங்கிறது மனுஷன் விளையாட்டா போய் சூதாடுறதுக்குன்னு போவான், அது போனா அது அப்படியே இழுத்துடும். என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு இவ்வளவு போட்டா அதுல பேராசை வந்துடும் இல்லையா. முதல்ல கொஞ்சம் பைசா போடுவோம், போட்டா முதல் வாட்டி இந்த பிகினர்ஸ் லக்குன்னு ஜெயிச்சாலும் ஜெயிச்சுடுவோம். அதை ஜெயிச்சா அதுக்கு மேல என்ன தோணும், திரும்பி அந்த வந்ததையும் தூக்கி அந்த மூலத்தை மேல தூக்கி திரும்பி அதை போடுவோம். அது மேல போட போட தோத்தா என்ன தோணும்னா, இனி சேர்த்து போட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் நினைச்சுட்டே போட கடைசியில போடுறதுக்கு பைசா இல்லாம என்ன ஆயிடும் அப்படின்னா, இவ இது இது இதுக்கு பைசா வேணுங்கிறதுக்காக போய் கல்வனாகி அப்படின்னு அவர் வந்து கள்ளனா போயிடும், நம்ம போயிடுறோம் திருடுறதுக்குள்ள நமக்கு புத்தி போயிடுறது. அப்ப அந்த மாதிரி சூதாட்டத்திலையும் கள்ளத்தனத்திலையும் புத்தி போகும்போது என்ன ஆயிடுறது அப்படின்னா, அந்த மாதிரி இருத்தவர்களுடைய ஒரு சகவாசமே நம்ம கிடைச்சிடும். அதனால சொல்றார் தூர்த்தரோடு இசைந்து காலம். ஆனா இப்ப ஆழ்வார் எங்க சூதாடினார் கல்வனானார் அப்படின்னு இதுக்கு சொல்றா பெரியவாச்சான் பிள்ளை, சூதுனா என்ன, கள்ளத்தனம்னா என்ன, களவு பண்றதுனா என்ன அப்படின்னு இருக்கியா. சூதுனா என்னவா, யாராவது பார்த்துட்டே இருக்கும்போது அவ பார்த்துட்டே இருக்கும்போது ஏமாத்தி அவ பொருள் எடுத்துறது, ரைட் அண்டர் த நோஸ் சொல்றோம் இல்லையா, அது அதுக்கு சூதுன்னு பேரு. களவுனா என்னன்னா இன்னொருத்தரோட பொருளை தன்னுடையது அப்படின்னு அபிமானிச்சுட்டு தந்து அப்படின்னு சொல்லிக்கிறது, அப்படி நினைக்கிறதே களமா. அப்ப ஆழ்வார் நேரத்துல என்ன களவு பண்ணார், என்ன சூது பண்ணார் அப்படின்னா, ஒரு களவு அப்படி சொல்ற, நான் ஏன் களவனா இருந்தேன், நான் ஏன் களவு பண்ணேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஜீவன் அப்படிங்கிறது பெரிய பெருமாளுக்கே உரியது, அவனுக்கு உரிய இந்த ஜீவனை என்னுடையது, இந்த ஆத்மா என்னுடையதுன்னு நினைச்சேனே, இதை விட பெரிய கள்ளத்தனம் என்னன்னுற, இதுதான் களவன். ஏன் அப்படின்னா, இப்ப யாராவது திருடுறான்னு வச்சுப்போம், திருடினா எந்த பொருளை திருடுறாளோ அந்த பொருள் எப்பேற்பட்ட பொருள்ங்கிறத வச்சுண்டு தண்டனை மாறும். அதே மாதிரி யார் கிட்ட திருடுறாளோ அதை வச்சுட்டும் தண்டனை மாறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு திருடன் இருப்பான், ஒரு அவனுக்கு ஏதோ இப்படி போறான், அவனுக்கு வீட்டுல பெரிய திருடன் கிடையாது, பெட்டி தீஸ் தான் அவன். அவன் என்ன பண்ணா, அப்படி போனா யாரோ வீட்டு வாசல்ல நிறைய சாணியெல்லாம் வந்து வரட்டி தட்டி வச்சிருந்தா, அதே நாலு சாணியை திருடி நாலு வரட்டியை திருடின்னு போயிட்டான் அப்படின்னு வச்சுப்போம். இன்னொருத்த என்ன பண்ணா, ஒரு வீட்டுல போய் வயிறு நெக்லஸ் எடுத்துன்னு போனான், இவன் ரெண்டு பேரும் ஆகப்பட்டா ரெண்டு பேருக்கும் ஒரே தண்டனையாக கொடுப்பான். ஏன்னா என்ன பொருளை திருடி இருக்காளோ அதோட ஒரு மகத்துவம் இருக்கு இல்லையா, ஒரு நாலு வரட்டி திருடினா நாலு சாத்து சாத்தி திருடி வாங்கிட்டு ஏண்டா திருடுறேன்னு சொல்லுவா. ஆனா வயிறு நெக்லஸ் திருடினா அவன் சாத்தத்தை மாட்டான், அவனை பிடிச்சி ஜெயில போட்டு அதுதான் தண்டனைகள்லாம் கொடுப்பா இல்லையா, அது ஒண்ணு. அதே மாதிரி யார்கிட்ட எடுக்கிறோங்கிறது இருக்கு. ஒரு சாதாரணமான ஒரு குடியா வீட்டுல போய் அவன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தங்க நகையை நம்ம திருடினா ஒருத்த திருடுறான், ஆனால் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். இதே ராணியோட ஒரு விலை உயர்ந்த ஒரு ஆபரணத்தை ஒரு திருடன் போய் திருடிட்டான் அப்படின்னா, இவன் ரெண்டு பேரும் ஆகப்பட்டா அவ ரெண்டு பேருக்கும் திருடினது என்னவோ ரெண்டு பேருமே நெக்லஸ் தான், ரெண்டு பேருமே ஒரே விஷயம் தான், ஆனா யார்கிட்ட திருடினான்றத வச்சு அவளுக்கு தண்டனை அதிகமா வரும் இல்லையா. இது மாதிரி இங்க ஆழ்வார் சொல்ற, என்ன பண்ணிருக்கேன், யார்கிட்ட திருடி இருக்கேன், சர்வேஸ்வரன் ராஜா கிட்ட திருடினாலே தண்டனை அதிகம் தான், பகவான் கிட்ட திருடி இருக்கேன். அது எப்படி என்ன விஷயம்னா, பகவானுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பிடிச்சது எதுனா கௌஸ்துபமணி. கௌஸ்துபமணிங்கிறது என்னன்னா, பாகவதம் சொல்றது ஜீவ சமஷ்டி ஜீவ தத்துவம் தான் கௌஸ்துபமணி. அந்த ஜீவன்கள் எல்லாம் தான் பகவான், எல்லா ஜீவ தத்துவத்தையும் சேர்த்துதான் பகவான் கௌஸ்துபம்னு போட்டுட்டு இருக்கான். உனக்கு ரொம்ப பிடிக்குமா அது, அதை போய் நான் திருடிட்டேனே அப்படிங்கிறாரு. அந்த ஜீவ அந்த அந்த பகவான் தன்னுடையதுன்னு நினைக்கக்கூடிய அந்த ஜீவனை நான் என்னுடையதுன்னு நினைச்சிட்டு இருக்கேனே, அதுதான் நான் பண்ண கனவு.
என்ன இந்த இடத்துல சூதுங்கிறது இந்த கான்டெக்ட்ல நம்ம வந்து அசுவதந்திரன், நம்ம ஈஸ்வராதீனன், இவங்க தர்மா தர்மங்கள்லாம் உண்டுன்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போய் இதை முட்டாளா நீ, இதெல்லாம் போய் நம்புறியா நீ, பாத்தியா நீ சுவாமிய பாத்தியா, உனக்கு தர்ம கிட்டது தெரியறதா, நீ இப்ப திருடுறான் பாரு இவன் கணக்கையும் உடஞ்சு போச்சா அப்படின்னு எல்லாம் அவன் புத்திய மாத்தி தர்மா தர்மத்துல நம்பிக்கை இருக்கவன், ஈஸ்வரன் கிட்ட நம்பிக்கை இருக்கவன் மாத்தி அவனை ஏமாத்தி அதெல்லாம் இல்லைன்னு அவன் புத்திய திருப்பது சூது. சொல்றார் அப்படி சூதனாகி கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம். அப்படி இந்த மாதிரி புத்திகள் உள்ளவா, நான் எனக்கு ஈஸ்வரன்லாம் கிடையாது, நானேதான் ஈஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறவனும் இந்த ஜீவன் தன்னுடையது மம்மக்கார அகங்காரங்கள்லாம் யாருக்கு இருக்கோ அப்படி இருக்கக்கூடிய அவளோடையே நான் சேர்ந்துட்டு அவளோடையே நான் வந்து சுத்திட்டேனே ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு புத்தி இருக்குமானால் அப்படி இருக்கவளோட தான் நம்ம சேருவோம். அப்படிதான் நான் சேர்ந்தேன், எவ்வளவு என்ன ஆச்சுன்னா தூத்தரோடு இசைந்த காலம் இருக்கு தினம் சொன்னோம் இல்லையா, பழுதே பல பகலும் போயின அப்படின்னு பல காலம், இவ்வளவு காலம் இப்படி நஷ்டம் ஆயிடுத்து, அவ்வளவு காலம் போயிடுத்து. சொல்றார் மாதரார் கயல் கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்து வேனை. தேவதேவி கிட்ட தான் மாட்டி நிறைய சொல்றார் இந்த பெண்களோட கண் அது வந்து எப்படி இருக்கான், மீன் மாதிரி கண்ணு இருக்கே தவிர அது மீன் இல்ல, மீனை மாட்ட இருக்கக்கூடிய வலை, இந்த வலையில இப்படி மாட்டிண்டு மாட்டிண்டு அழுந்து வேனை அப்படின்னா மீளவே முடியலையா சொல்ற, அப்படி மீளவே முடியாம அதுலயே மாட்டிண்டு அப்படி இருக்கும் பொழுது போதரே என்று சொல்லி அழகா சொல்றாரு ஆழ்வார். ஏய் அங்க போகாத கயலே இங்க வா அப்படின்னு சொல்றாராம் பெருமாள். போதரே இந்த பக்கம் போகாத இந்த பக்கம் வா அப்படின்னு ஒரு அந்த ஏதோ ஒரு ஆபத்து இருந்ததுன்னா அம்மா வந்து அந்த பக்கம் போகாத டே பையன் அந்த பக்கம் போகாதடா இப்படி வா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இங்க போதரே என்று சொல்லி அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிடுறாருன்னா இங்க விபிரணாரா இங்க ஆழ்வார் சொல்றார் எவ்வளோ பேர் அதை சொன்னான், நான் தேவதேவி வீட்டு வாசல்ல அப்படி கவுந்து படுத்துண்டு அழுது 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 எனக்கு வாழ்க்கையே இல்லை, தேவதேவி இல்லைன்னா எனக்கு உயிரே இல்லை, அன்னம் இல்லை, ஆகாரம் இல்லை, அவள் தான் எல்லாம் இருக்கும்போது இந்த சுத்தி இருந்த சூழல் இருந்த வாழ்லாம் என்கிட்ட வந்து விபிரநாராயணா இப்படி பண்ணாதப்பா நீ எப்படி இருந்த பெருமாள் கைங்கரையும் விட்டு போச்சே அது போய் பண்ணக்கூடாதான்னு சொன்னவாளா இருந்தா, இப்படி உனக்கு வெக்கமா இல்லையா ஒரு பொண் ஒரு பெண்ணு பின்னாடி போய் இப்படி இருக்கே அசிங்கமால நாலு பேர் பாக்குறத பார்த்தா உனக்கு திட்டுறவா இருந்தா, பத்து பேர் பரிகாசம் பண்றவா இருந்தா, யா பக்தி எல்லாம் அவ்வளவுதான் வேஷம்தான் சும்மா பக்தன் பக்தன் தெரிய வேண்டியது, ஆனா உனக்கு ஆப்தா பத்தா எப்படி ஆயிட்டான்னு அப்படின்னு பரிகாசம் பண்றவா இருந்தா, இத்தனை பேர் எனக்கு சொன்னாலே புத்தி சொன்னாலே ஆனா பெருமாளன போதரே என்று சொல்லி போகாதது இவாளும் தானே சொன்னா, பெருமாள் மட்டும் என்ன வித்தியாசமா சொன்னாருன்னா சொல்றார் எல்லாரும் சொன்னா எங்க சொன்னா நான் எல்லாரும் என் காதுல சொன்னா, ஆனா பெருமாள் என்ன பண்ணார்னா என் காதுல சொல்லல போதரே என்று சொல்லி உந்திய புகழ்ந்து என்ன பண்ணார்னா என் இதயத்துல பூந்துட்டார், என் புத்தியில பூந்துட்டார், புத்தியில பூந்து எள்ளேந்து சொன்ன வாழ்ந்தெல்லாம் எனக்கு கேட்கல உள்ள இருந்து, ஏன்னா இது சொன்னா மாறாது, இப்பவுமே அந்த தினமே நம்ம சொன்னோம் ஒரு கெட்ட பழக்கம்னு மாட்டின்டா நமக்கு வேண்டாம் அதை விடணுங்கிற எண்ணம் வந்தா கூட விட முடியாம ஆயிடும், நம்ம கஷ்டப்படுவோம் சுத்தி இருக்கவளாம் கஷ்டப்படுவா எல்லாரும் சொல்லுவா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்வா எத்தனை சொன்னாலும் அதை விடுறதுக்கு வராது இல்லையா, அதனால்தான் அந்த விதியை மாத்துறதுக்கு என்ன வேணும்னா அத்திசய அருள் ஒன்று செய்திட வேண்டும் விதி சதி செய்திடும் எனக்கு மதியொன்றும் இல்லாத நான் கருணாநிதி நம்பி உன் சந்நிதி வந்தேன். குருநாத சொல்ற என்ன வேணும் அப்படின்னா அத்திசய அருள் ஒண்ணு வேணும், அது அத்திசயமான ஒரு அருள் பெருமாள் பண்ணணும், அப்படி பண்ணாதான் என்ன ஆகும்னு இன்னொரு கீர்த்தனத்துல இன்னொரு மாதிரி கீர்த்தனத்துல சொல்றார் அருள் ஒன்றினால் மாய இருள் விலகிடும் உன் அருள் என் கருத்தை திருத்தி அமைத்திடும் அருள் ஒன்றே இரு உலகிலும் என்னை காத்திடும் உன் அருள் ஒன்றே எனக்கு நிரந்தரமாய் வேண்டும் சொல்றார் அருள் ஒன்றால் மாய இருள் விலகும், அருள் ஒன்றால் the only thing that can remove the veil of maya ஒன்னே ஒண்ணுதான் மாயில நம்மளை காப்பாற்ற முடியும் என்னன்னா உன் அருள், அந்த அருள் ஒன்றால் அது ஒண்ணு போதும்
ஆனா அது ஒண்ணு இருந்தாதான், அது இல்லாத போனா வேற எதிர்ந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அது ஒண்ணு இருந்தா போதும், அருள் ஒன்றால் மாய மாய இருள் விலகிடும். அழகா சொல்றார் குருநாதர் இந்த வார்த்தையே சொல்றார், உன் அருள் என் கருத்தை திருத்தி அமைத்திடும். எங்க போய் பெருமாளோட அருள் வேலை பண்ணும்னா, புந்தியில் புகுந்து ஓதரே என்று சொல்லி, ஓதரேன்னு சொல்லும் பொழுது புந்தியில் புகுந்து இதயத்துல போய் மனசுல போய் நம்ம எண்ணத்தை மாத்தி விட்டுடுமா? மாத்தி என்ன பண்ணா பெருமாள்னா, புந்தியில் புகுந்து அப்படியே எங்க பெரியவாசன் பிள்ளை அவ்வளவு அழகா சொல்றார், உள்ள நுழைஞ்சிட்டாராம் பெருமாள். நுழைஞ்சு என்ன பண்ணா, இந்த மனசு தேவதேவி தேவதேவின்னு ஓடுறது இல்லையா, அந்த ஹிருதயத்தை அப்படி கெட்டியா பிடிச்சுட்டாராம். அதை ஓட விடாம அப்படி பிடிச்சுட்டாராம். இன்னொன்னு சொல்றார், அவரு பெருமாள் உள்ள போன உடனே ஆழ்வார் வேண்டாம்னு சொல்லலையா, வேண்டாம்னு சொல்லாததுனால அது ஒரு எக்ஸ்கியூஸா வச்சுட்டு அதை பிடிச்சிட்டு குடிச்சுட்டதோட இல்லாம என்ன பண்ணிட்டாராம், விஸ்வஜதி ஹிருதயம் யஸ்ய சாக்ஷாத் ஹரிஹி அவஷாபிஹி தோபி அகௌகநாஷஹ பிரணய ரசனயா ததாம் விபத்மஹ ச பவதி பாகவத பிரதான உக்தஹ. பெருமாள் என்ன பண்ணார், வெட்டியா பிடிச்சுட்டு அதோட நிறுத்தாம தன்பால் ஆதரம் அதை பிடிச்சுட்டு தன் மேல ஒரு அன்பை கொடுத்தானா பெருமாள். தன் மேல அன்பை கொடுத்துட்டு அந்த அன்பையே ஒரு கயிறா வச்சுட்டு தன்னோட கால தன் திருவடிகள்ல அந்த ஹிருதயத்தோட அந்த அன்புங்கிற கயிறால கட்டி போட்டு வச்சுட்டாராம். அப்படியே வச்சா கூட வர அன்பு எங்கேயாவது போயிட போறதேன்னு பயந்துட்டு அதோட நிறுத்தாம என்ன பண்ணாராம், தன்பால் ஆதரம் பெருக வைத்த அந்த அன்பு வளர 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 பண்ணாராம் பெருமாள். எப்படி அப்படின்னா, எல்லையற்ற காலமா உலக விஷயங்கள்லயே அன்பு செலுத்தின்றிருந்த இந்த ஹிருதயத்தை என்ன பண்ணாரா, அப்படியே அந்த அன்பை மொத்தமா திருப்பி பெருமாள் கிட்ட கொடுத்துட்டாராம். பெருமாள் தன் கிட்ட வச்சு பண்ண வச்சுட்டாராம், தன் பக்கம் திருப்பிட்டான். புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த, எவ்வளவு அழகா சொல்ற, எனக்கு அவன் மேல ஆதரம் பெருகிடுத்தோன்னு சொல்லல, அப்படி திருப்பி என்ன வந்து அவன் கிட்ட அன்பு செய்ய வச்சான், அவன் தான் அந்த அன்பை கொடுத்தான், அவன் தான் அந்த அன்பை பெருக்கினான். பிரகலாத சுவாமி பெருமாள் கிட்ட அந்த ஒரு பிரார்த்தனை தானே பண்ற. உலகத்துல எல்லாருக்கும் லௌகீக விஷயங்கள்ல தன்னோட குழந்தைகள், தன்னுடைய மனைவி, தன் குடும்பம், தன் வீடு, தன் வாசல் அப்படிங்கிற விஷயத்துல அவளுக்கு எப்படி இன்டென்ஸான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கோ, அந்த அளவுக்கு தீவிரமான அட்டாச்மெண்ட் அது அத்தனையும் லோகத்துல எந்தெந்த விஷயங்களுக்கு லௌகீகர்களுக்கு எதது மேல எப்பேற்பட்ட ஒரு ஈடுபாடு இருக்கோ, அந்த அத்தனை ஈடுபாடும் எனக்கு உன் சரணத்திலேயே வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா குருநாதர். ரொம்ப அழகா சொல்வார், இந்த அன்பு அப்படிங்கிறதும் ரிசோர்ஸ் பகவான் நமக்கு கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த ஹிருதயத்தால அன்பு பண்றது அப்படிங்கிறது, அதை நம்ம எப்படி வந்து ஒரு நதி இப்படி போகும்போது அங்கங்க கால்வாய் எப்படி பிரிச்சு விட்டுட்டா அது அப்படியே அந்த பவர் குறைஞ்சி டிஸ்ட்ரிபியூட் ஆகி அங்கங்க இறங்கி போயிடும், மொத்தமா நிறைய பவர்ஃபுல்லா இருக்காது. அந்த மாதிரி அன்புன்னு ஒரு ஹிருதயத்துல இருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் குடும்பத்துக்கு, கொஞ்சம் வேலைக்கு, கொஞ்சம் மத்தியத்துக்கு அப்படின்ற காமனைகளை பிரிச்சுட்டோம்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும். இப்ப என்ன பண்ணோம்னா, அந்த அன்பு குருநாதர் சொல்லுவார், யார்கிட்டயும் வைக்காம அந்த அன்பு அப்படியே சேர்த்து இருக்கும், அதை ஷேரே பண்ணாம அந்த அன்பு அப்படியே மொத்தமா பகவான் கிட்ட வைக்கமா. அதனாலதான் குந்தி தேவியும் அப்படிதான் பிரார்த்தனை பண்றா இல்லையா. எப்படி அப்படின்னா, தொய்மே அனன்ய விஷயா மதி மதுபதே அசற்கிருத்து ரத்தி முத்வதா தத்தா கங்கே ஒங்க முதன்மதி அப்படின்னு, உன்னை தவிர வேற எந்த விஷயமே இல்லாம நீ மனசு அப்படியே பிரவாகமா எப்படி கங்கை ஒரு ஒரு தடைகளை கூட எதை பத்தியும் கவலைப்படாம நேர சமுத்திரத்தை நோக்கி அப்படியே ஓடுறாளோ, அது பொங்கி 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 என்கிறதையும் உன் பக்கமே இருக்கணும்னு வேண்டிக்கிறாள் இல்லையா. அந்த மாதிரி சொல்ற தன்பால் ஆதரம் திருக வைத்த விரிவாச்சன பிள்ளை சொல்றா, எப்படின்னா பாழிலே பாய்கிற நீரை பயிரிலே வெட்டி விட்டார் போலே ஆதரத்தை சப்பிரயோஜனமாக்கினான் அப்படின்னா, இந்த தண்ணி வந்து இங்கேயும் அங்கேயும் போய் வீணா போய் பயிருக்கு போகாம பாழா போகாம அது அத்தனையும் அப்படி சேர்த்து அணைக்கட்டி 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 மொத்த தண்ணியும் பயிருக்கு போய் சேர்ற மாதிரி பண்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றார். ஆனா குருநாத சொல்வார் இல்லையா, வாழ்க்கையை எடுத்து வீணடிக்க கூடாதுன்னா, விழலுக்கு இருக்கும் நீராய் வாழ்க்கையை பாழ்படுத்தாதே என்று குழலூதி ஊதி ஊதி வயக்கி நின்றானே. கண்ணன் குழல் ஊதுறதே எதுக்காக, என்ன ஊதுறான் அப்படின்னா, விழலுக்கு இறைக்கும் நீரால் வாழ்க்கையை பாழ்படுத்தாதே அப்படின்றா, அப்படி பாழா போக விடாம என் அன்ப மொத்தம் அவன் பக்கம் அப்படி திருப்பினானே. அதுவும் எப்படின்னா ஆதரம் பெருக வைத்த, அதோட அப்படியே நிறுத்தாம அப்படியே ஃபிளட் ஆறுதான் ஹிருதயத்துல பிரேரன்பு, ஏன்னா திரும்பி அங்கேருந்து விட்டு திரும்பி போயிடாம இருக்கிறதுக்கு அப்படி ஆறுதான் என்ன சொல்லிட்டு சொல்றார். அப்படி ஒரு கிருப்பை பண்ணியிருக்கே கிருஷ்ணா, அப்படி ஒரு கிருப்பை பண்ணியே நான் என்ன பண்றது, நான் யோசிச்சு பார்க்கும்போது
இதுக்கு இதுக்கு அடியாக தன் தலையில் ஒன்றும் காணாமையாலே சொல்றார். இப்படி ஒரு கிருபை பண்ணதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் ஏதாவது பண்ணேனா அப்படின்னு தன்னை பத்தி யோசிச்சுக்கிறாராம். நான் ஒண்ணுமே பண்ணலன்னு தோன்றதாம். நான் ஒண்ணுமே பண்ணாத போது என்கிட்ட இப்படி ஒரு அன்பு கொடுக்கட்டி, இப்படி தன் கிட்ட ஒரு அன்பை என்கிட்ட வர வச்சிருக்காரே, எப்படி இருக்குன்னு சொல்றார். தண்ணீர் பந்தல் வைக்கிறவா, தண்ணீர் பந்தல் எதுக்கு வைப்பானா, யாரோ பத்து காசு கொடுப்பாங்கிறதுக்காக இல்ல, இப்படி போற வருவாளுக்கு தாகசாந்திக்கு தண்ணி அப்படியே எப்படி ஃப்ரீயாவே கொடுப்பாளோ அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பெருமாள் வந்து அப்படியே கொடுத்தாராம். இதுதான் சொல்றார், நான் என்ன பண்ணேன், இப்படி 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 கிருபை பண்ணியிருக்கேன், இது தகுமா அப்படிங்கிற. பாதகங்கள் செய்திடும் நான் எங்கே, வேத வேத்யன் நீ எங்கே, எனக்கும் இறங்கி அருள் சுரந்தனையே, பன்னக சயனா கார்முகில் வழினா. இவ்வளவுதான் சொல்றாரு குருநாதர், எனக்கும் இறங்கி இப்படி ஒரு அருள் பண்ணிருக்கியே எனக்கும், இது யார் யார், நான் பாதகங்கள் செய்திடும் நான் எங்கே, வேத வேத்தியன் நீ எங்கே, நான் எப்பேற்பட்ட பாவம் பண்ணி உன்னையே மறந்து நீயே வேண்டாமே யார்கிட்டயோ போய் அழுதுண்டு அப்படி இருந்தேன், ஆனா எனக்கும் கிருப பண்ணியே அப்படின்னா, எப்படி பகவான் அந்த அன்பு ஹிருதயத்துல வர வச்சான், எப்படி இந்த ஹிருதயத்துல அந்த அன்பு அப்படி துளிர்த்தது, அப்புறம் எப்படி அது பெருகுது அப்படின்னா, பகவான் ஒரு உபாயம் தான் வச்சிருந்தானா என்ன அப்படின்னா, போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் அப்படின்னா, அவன் அழகுன்னு வச்சுருக்கானா, அழக காமிச்சானா. தனுர்தாசருக்கு ஒரு குருநாதர் இருந்தார், அவர் காண்பிச்சார் இந்த கண் அழக. இந்த இடத்துல குருநாதர் இல்லாததுனால பெருமாள் அவரே தன் கண்ணழக வந்து காண்பிச்சாராம். இதோ எவ்வளோ ஒருத்தி அழகுன்னு நினைச்சிருந்தேன் நீ பின்னாடி போற, என்ன அழக பாரு அப்படின்னு அந்த அழக காண்பிச்சாராம். இந்த தாமரை கண்ணை காண்பிச்சாராம். அப்படிதான் திருவான்மொழியில அழகா சொல்றார் நம்மாழ்வார், பேரமர் காதல் கடல் குறைய விளைவித்த காரமர் மேலி நம் கண்ணன் அப்படின்னு. அவர் ஒரு நாயக்கியா இருந்துட்டு தோழியோட பேசிட்டு இருக்கார், அவர் ரொம்ப அந்த நாயக்கி அவர் ரொம்ப தாபப்படுறத பார்த்து தோழிக்கு ரொம்ப வருத்தமா போயிருக்கான். என்ன பண்ணா நாயக்கனை போய் திட்ட ஆரம்பிச்சுட்டான். சொல்றான், உன் நாயக்கன் வந்து இப்படி குரூரனா இருக்கானே, உனக்கு துளி கூட அன்பே இல்லை, எப்படி பாரு உன்னை இப்படி தவிக்கிற உன்னை விட்டுட்டு போயிருக்கானேன்னு சொல்ல, உடனே அதுக்கு சொல்றாள் இந்த நாயக்கி, அவனை போய் நீ வந்து கொடூரமானவன் குரூரன் சொல்றியே எப்படி சொல்லலாம், அவன் அழக காமிச்சே அவன் கிட்ட அன்பை என்கிட்ட வர வச்சுட்டானே, அவன் அழக காமிச்சு என்கிட்ட அன்பு பெருக்கினானே, அவனை போய் நீ குரூரன் சொல்லலாமாங்கிறானா. அது சொல்றாரு அழகன், இங்க ராமர்னு சொல்லல, கண்ணன்னு சொல்லல, எதுவும் பேர் ரங்கன்னு சொல்லல, அந்த பேரெல்லாம் விட்டுட்டார், அழகன் அப்படிங்கிறார். ஏன் அழகன்னா லட்சணமே சொல்ல வேண்டாமா, குருநாதர் ஒரு கீர்த்தத்தை சொல்றாரு இல்லையா, அழகன் என்றால் இவன் தானோ, அழகன்னு சொன்னாலே யாருன்னா கண்ணன் தான், வேற யாருமே அழகன்னு சொல்லவே முடியாதனால அந்த அழகன் இவன் தான் என்றோ, அவன் ஊர் அரங்கம் வந்து பேர்பட்ட திருவரங்கம் இல்லையா, இது இந்த இங்க இருக்கக்கூடிய அந்த அழகன் தான் என் மனசுக்குள்ள பூந்து என் துர்புத்திய மாத்தி அவன் அருளால என் புத்தி அவன் பக்கம் திருப்பி ஒரு பேரன்பு பேர் காதல் வர வச்சு அவன் அந்த பேரன்பு அப்படி பெருக்கினான் இல்லையா, அவன் இருக்கக்கூடிய அழகன் ஊர் இன்னுமே சொன்னதே இங்க சொல்றார். அரசையா இருந்தா வைகுண்டம் போல யாரும் சுலபமா போய் பகவான் அண்ட முடியாது, ஆனா எங்க ரங்கநாதர் இங்க எப்படி இருக்கான் அப்படின்னா, பெரிய பெருமாள் யாரும் அவனை போய் அண்டி சரணாகதி பண்ணக்கூடியவரா இருக்கிறதுனால சொல்றார், அப்படி இருக்கக்கூடிய ஊர் இந்த அரங்கம் இல்லையா, இதை ஆசிரிக்க வேண்டாமான்னு அவர் அழகா கேட்கிறார். அப்படியா இந்த 16வது பாசுரத்துல சரித்திரத்தை சொல்லி முடிச்சார். நாளைய தினம் அடுத்த பாசுரங்கள்ல சிலதை நம்ம அனுபவிப்போம்னு சொல்லி, ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்க பிரபோ, ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கநாதா, காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரபுதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி.